ஐக்கிய தேசிய கட்சியை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் சிலவற்றின் அதிகாரமும் அந்த கட்சியிடமிருந்து பறிபோயுள்ளது தெஹலை கல்கிசை மாநில சபையின் உறுப்பினர்கள் இன்று காலை கூடியபோது புதிய மேயருக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் நாவலகே ஸ்டென்லி டயர்ஸ் மேலதிக வாக்குகளை பெற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு சார்பாக இருபத்தி மூன்று வாக்குகள் கிடைத்துள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மாநகர மேயர் சுரேந்திரா ரணசிங்கவிற்கு இருபத்தி ஒரு வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ளன அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி உள்ளுராட்சிமன்ற தேர்தலின்போது திகிவலை கல்கிசை மாநகர சபையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பத்தொன்பது ஆசனங்கள் கிடைத்திருந்தன ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சி ஆறு ஆசனங்களை பெற்றிருந்ததுடன் மக்கள் விடுதலை முன்னணி நான்கு ஆசனங்களை தன்வசப்படுத்தியிருந்தது இதேவேளை கெப்பிதிக்கொள்ளாவ பிரதேச சபையிலும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெரும்புண இன்று ஆட்சி அமைத்துள்ளது கடந்த இந்த பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய ிய கட்சியும் பொதுஜென்னப்பெறமுனவும் சம அளவில் ஆசனங்களை பெற்றிருந்தன இன்று நடைபெற்ற போது ஸ்ரீலங்கா பொதுச் சின்னப்பெறமுன மேலதிகமாக ஒரு வாக்கினை பெற்று கெபித்திகொள்ளாவ பிரதேச சபையின் ஆட்சியை உறுதிப்படுத்தியது